ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டட் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத வந்து நான் தண்ணியிலே வச்சுருப்பேன். ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, 100,000 டைமண்ட் எப்படி ஓசியில் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம தமிழ் டட் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் அழுத்திடுங்க. ஸோ என்னடா இது, ரொம்ப நாளாகவே இது ஃப்ரீ ஃபயரில் அது ஒரு ஓரமாக இருக்குது, என்னடா ஓப்பனே ஆக மாட்டேதுன்னு எல்லாரும் நினச்சிட்ருப்பீங்க. ஸோ அது வந்து நேற்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேம் வந்து ஈவினிங் வந்து 4 to 9 அந்த டைம் வரைக்கும் தான் விளையாட முடியும். ஸோ அந்த டைமிங்கில் விளையாண்டு, ஸோ ஒரு ஸ்குவாட் நீங்களே வந்து உங்களுக்காக உங்களோட வேற லெவல் ஸ்குவாடை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கில்ஸ் அடிக்கணும். மொத்தமாக எத்தனை நாள் நடக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டேட் சைட்லேயே போட்டிருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ அத்தனை நாள் நடக்கிறதுல எந்த ஸ்குவாட் வந்து அதிகமாக கில் பண்ணியிருக்காங்களோ, அதாவது ஸ்கோரும் சரி கில்லும் சரி அதிகமாக பண்ணியிருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து இந்த 100,000 டைமண்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதுதான் அந்த ஓசியில் கிடைக்க போகிற 100,000 டைமண்ட்ஸு. ஸோ உங்களோட வெறித்தனமான ஸ்குவாடை மறக்காமல் கூட்டிகிட்டு போய் விளையாடுங்க. ஸோ இது கட்டுறதுக்கு அது எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை, ஃப்ரீயாகவே விளையாடலாம். ஸோ ஈவினிங் வந்து 4 to 9 அந்த டைமிங்குள்ளே விளையாடணும். ஸ்குவாட் 4 பேர் இருந்தால் மட்டும்தான் விளையாட முடியும். ஸோ 3 பேர் இருந்தால் கூட விளையாட முடியாது. ஸோ இதுதான் இதில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ 3 பேர் இருந்தால் கூட போகிற மாதிரி இருந்தது கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டில் இருக்க டீம் இது தான். ஸோ ஸ்கேர்னு இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே ஸ்கேர் பிளேயராக இருப்பாங்க இப்போ இருக்குது, அப்படி தான் வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட க்ளோரி பார்த்திங்கன்னா ஏதோ அடிச்சிருக்கானுங்க, கடைசியில் 4 மேட்ச் செம்மையாக விளாண்டுருக்கானுங்க, 4 மேட்ச்சுமே பூயா அடிச்சிருக்கானுங்க வரிசையாக. அதுக்கப்புறம் கூட ஏதோ 18th rank 14th rankில் வந்து கடைசி 4 மேட்ச் லீட் எடுத்து அவனுங்க அடிச்சிட்டானுங்க. ஸோ இவங்க தான் இப்போதைக்கு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கானுங்க. ஸோ இதில் ஒரு மேட்டர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்குவாடாக சேர்ந்து நீங்கள் ஜெயிச்சிங்கனாலே போதும், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துடலாம், 100,000 டைமண்ட் எடுத்துடலாம். ஸோ அப்படி நீங்கள் இந்த மேட்சை வின் பண்ணிங்க அப்படின்னா வந்து, ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை பில்டப் பண்ணி நாங்கள் எங்கள் சேனலில் போகிறதுக்கு தயாராக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, எல்லோரும் ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விளையாண்டு அந்த 100,000 டைமண்ட் ஜெயிச்சிங்க அப்படின்னா வந்து, ஸோ நம்ம சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச நன்கொடையை நீங்கள் உங்களோட டைமண்ட்னால் தெரிவிக்கலாம். ஸோ இது வந்து கட்டாயம் கிடையாது, உங்களோட விருப்பம்தான். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன்க்காக தான் சொன்னேன். உங்களோட டைமண்ட் வச்சுட்டு நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. உங்களோட ஓன் திறமை, உங்களோட திறமையை காட்டி விளையாடுங்க, ஜெயிச்சிங்கன்னா டைமண்ட்ஸ் தட்டிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து ஏற்கனவே இதே மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ இது எப்படி விளையாடணும், எப்போ விளையாடணும் அப்படின்றது வந்து சில பேருக்கு தெரியாமலே இருந்துச்சு. ஸோ இப்போ நான் சொல்லிட்டால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் போய் ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணி ஜெயிக்கிறவங்களுக்கு 100,000 டைமண்ட் டியூஜி சார்பாக, சாரி டியூஜி மூலம் ஃப்ரீ ஃபயர் சார்பாக உங்களுக்கு வழங்கப்பட்டுவிடும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் டெட் கேமிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.